ஆக திராவிடம் என்பது தமிழ் என்ற சொல்லை குறிக்கின்ற ஒரு சொல்லாக கையாளப்பட்டிருக்கிறது. அதை மொழி உலகத்திலேயும் ஆராய்ச்சி உலகத்திலேயும் அரசியல் உலகத்திலேயும் எப்படி பிழைப்பாக ஆக்கி கொண்டார்கள், அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய விஷயம். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப அருமையான தமிழ் அறிஞர் தான். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். திராவிடத்தால் தமிழ் வாழ்ந்ததா வீழ்ந்ததா, இந்த கேள்வி தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக இலக்கிய தளம் மட்டுமல்லாமல் அரசியல் தளத்திலும் இன்று பரவலாக பேசப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் இன்னைக்கு எல்லா சப்ஜெக்டும் பேசக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது. இப்போ எப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டில் வந்து கிரிக்கெட்டை பற்றி கருத்து யார்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா சினிமா நடிகைகிட்ட போய் கேட்குறாங்க. நாட்டுக்குள்ளே பொருளாதாரத்தை பற்றி யார்கிட்ட போய் கேட்குறாங்கன்னா கிரிக்கெட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஊடகம் அப்படி ஆகிவிட்டது. ஆனால் இந்த தலைப்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், திராவிடம்னா என்ன, தமிழ்னா என்ன, இதை முழுவதாக கற்றுணர்ந்து நம் அனைவரின் போற்றுதலுக்குரியவர் தமிழ் ஆகரர் என்ற பட்டம் பெற்றவர். அது மட்டுமில்லாமல் குடந்தை கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர். இன்றைக்கு பெரிய புராண கதையாக எல்லாரும் சொல்லலாம், ஆனால் பெரிய புராணத்தின் சிந்தனை என்ன என்பதை இன்றைக்கி தமிழகத்தில் சொல்லக்கூடிய மிக 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 சிலர், என்னை பொறுத்தளவில் இவர் ஒருவர் தான் என்பது எனக்குள்ள திடமான கருத்து. கம்பராமாயணமாகட்டும் சரி, சைவ சித்தாந்தமாகட்டும் சரி, திருக்குறளாகட்டும் சரி, எந்த தமிழ் இலக்கிய விஷயமானாலும் சைவம் சார்ந்த பக்தி இலக்கியங்களானாலும் சரி, ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உங்களுக்கு இதை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்போ வேணாலும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், நாட்டில் இந்த மாதிரி பல ஆளுகள்கிட்ட நம்ம சந்தேகம் கேட்டாச்சுன்னா அவங்க சொல்கிறதெல்லாமே பதில் அப்படிங்கிறது இல்லாமல், இதை சொல்வதற்கு சான்று எங்கே இருக்கிறது என்று மேற்கோளுடன் சொல்லக்கூடிய ஒரு தமிழ் அறிஞர். தமிழால் வாழ்ந்தவர்கள் பலர், ஆனால் தமிழை வாழ்வித்தவர் அப்படின்னு நம்ம கருதக்கூடிய ஸ்ரீ டிவியை பொறுத்தளவில் எங்களது வழிகாட்டி என்று நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடிய தமிழாகரர் பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்களுடன் இந்த பகுதியில் நாம் இந்த விஷயத்தை பற்றி விவாதிப்போம். வணக்கம் பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்களே. வணக்கம். இந்த திராவிடத்தால் தமிழ் வாழ்ந்ததா வீழ்ந்ததா அப்படிங்கக்கூடிய தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ சமீபத்தில் நான் பேப்பரில் பார்த்த ஒரு விஷயத்திலிருந்து இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம கோரா உள்ளதுக்கு பின்னாடி போகலாம். இப்போது செம்மொழி தமிழ் ஆய்வு அறக்கட்டளை, கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் ஆய்வு அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளைக்கு ஒரு கோடி ரூபாய், அதுவும் கருணாநிதி அவருக்குள்ள சொந்த பணத்தை வச்சு அந்த அறக்கட்டளையை ஒரு எண்டோமெண்ட் வச்சுருக்காரு. அதில் வந்து செம்மொழி ஆய்வுக்காக ஆய்வு நடத்தியவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டது அப்படின்னாங்க. இது நிறுவப்பட்டதுக்கப்புறம் இதுவரை யாருக்கும் கழிஞ்ச பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு விருதோ எதுவும் வழங்கப்படவில்லை. சமீபத்தில் ஒரு 10 பேருக்கு அந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதில் நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா, இதை பற்றி உங்களுக்குள்ள கருத்து என்ன? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு என்னுடைய தலைதோழ்ந்த வணக்கம். எனது அருமை நண்பர் பாலகௌதமன் அவர்கள் ஒரு கேள்வியை எனக்கு முன்னாடி வச்சிட்டாரு. கேள்வி ரொம்ப சுலபந்தான், ஆனால் நான் பிஎட் படிக்கிற காலத்தில், அதாவது ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு ஆசிரியர் பயிற்சிக்காக நாங்கள் பட்டப்படிப்பு படிக்கின்ற காலத்தில் எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், Question is an art. அவ்வளோதான் கேள்வி. வீணா என்பது ஒரு கலை, டிஸ்கஸ். கேள்வி ஒரு வரியில் இருக்கும், ஆனால் 25 மார்க் மதிப்பெண் போட்டிருப்பான் அதுக்கு. அப்படின்னா நம்ம ஒரு வரியில் பதில் எழுத முடியுமா?
விடை எப்படி இருக்கணும்னு விளக்கமாக எழுதணும். ஆனால் இப்போ நான் பத்திரிகை நிருபர்களெல்லாம் பார்க்குறேன், கேள்வி ஆற்றுகிறார்கள், கேள்வியாக கேட்கறதில்லை. இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானோ அதெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பேச்சாக பேசுகிறான். அது பதில் கொடுக்குறவனுக்கு முடியாது. ஏன், இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கும் புரியலை இவனுக்கும் புரியலை. ஆனால் பாலகௌதமா அப்படி என்னை கொண்டாண்டு திண்டாட்டத்தில் விடலை. திராவிடத்தால் தமிழ் வாழ்ந்ததா வீழ்ந்ததா நம்ம பாஸ்டில் போட்டுக்க வேண்டியதில்லை, வாழ்ந்ததா வாழ்கிறதா அப்படியே கூட நான் பேசலாம் அதை. ஆக திராவிடம் என்ற அந்த சொல்லாடல் ஒன்றும் புதுசு அல்ல, ரொம்ப பழசு தான். அதெல்லாம் நமக்கு அது ஒரு பெரிய அலர்ஜி, அது தேவையில்லை அப்படின்னு கூட நினைக்க வேணாம். ஆனால் அதை கையாளுகின்றவர்களுடைய நோக்கம் பற்றி அறியும் பொழுதுதான் அதை அவர்கள் எப்படி எந்த நோக்கத்திலே அந்த திராவிடம் என்ற சொல்லை அவர்கள் கையாளுகிறார்கள் என்று அந்த நோக்கத்தை பற்றி நம்ம கொஞ்சம் நோக்கணும்னா தான் பிரச்சனை. பொதுவான ஒரு அர்த்தத்தில் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே வராது. ஆனால் தமிழகத்தில் அது ஒரு பெரிய வேடிக்கை. எனக்கு 82 வயசு ஆயிடுச்சு. நான் தமிழ் படித்து ஒரு 60 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழை மட்டும்தான் எனக்கு படிப்பேன், தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும். தமிழை தவிர இங்கிலீஷ் தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது, ஒந்தி கிடையாது, ஆனால் தமிழ் தெரியும். அந்த அளவில் நம்ம போனோம்னு பார்த்தோம்னா இந்த திராவிடம் அது எப்படியெல்லாம் இன்றைக்கி இருக்குங்கிறத நாம் பின்னாடி ஒரு வேறு களத்தில் நம்ம அதை வைப்போம். ஏன்னா நானும் அதை பற்றியே மற்றவர்கள்லாம் சொல்லியிருக்கிறத தொகுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சிவஞான முனிவர் கூட, நான் முழு சைவன், சித்தாந்த சைவன், அதை சொல்கிற ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். அவர் சிவஞான போதத்துக்கு எழுதின உரையை திராவிட மாபாடியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்கே திராவிடம் என்று தமிழ் என்ற அர்த்தத்திலே தான் அது கையாளப்படுகிறது. இப்போ இந்த 4000 இருக்கு பாருங்க, அது 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறாங்க. அந்த காலத்தில் உரையாசிரியர்கள் 4000 தான் சொல்லுவாங்க, அதை கையாளுவாங்க. அந்த 4000 அப்படியே இனிக்க 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 நாக்க அதை சொல் சுகம் தாங்குவான். அதாவது சொல் சுகம் கொடுக்கும், வேறு எதுவும் கொடுக்காது. என்ன போல் இலக்கியவாதிகளுக்கு நாக்கு சர்க்கரையை போடுகின்ற காலத்தில் இனிப்பதை விட இந்த சொல்லிலே காணுகின்ற அந்த சுகம் இருக்க அந்த மனம் ஆடாடாட. ஒரு தொடரையே 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் இருக்கிறவன் அந்த பைத்தியம் பிடிச்சி போய் 7 நாளாக செங்குவான். நான் இதை சொல்லும்போது என்னுடைய ஆசிரியர் பெருமான் மிக மிக மிகப்பெரிய பண்டிதன், பார பண்டிதன், அவரை பற்றி சொல்கிறேன். கம்பனை பற்றி அப்படி பேச்சு வரும்பொழுது எங்கள் வீட்டுக்கு வருவார். நான் சின்ன வீடு அப்படி புதுக்கோட்டையில் இருந்த காலம், அது பாருங்க சாமின்னாரு. என்னையா அன்னையே அதன் குறை காணன்று ஆயிழை இன்னமும் துயில்கன இருகை குப்பினாள். அன்னையே அதன் குறை காணன்று ஆயிழை இன்னமும் துயில்கன இடுகை கூப்பினாள். நான் முன்னாடி உட்காந்துருப்பேன், இதை 20 தடவை சொல்லுவார். அப்பனா 20 தடவை சொல்கிறாருன்னா அந்த கம்பனை அவர் எப்படி அனுபவிக்கிறாரு? அன்னையே அதன் குறை காண் என்று ஆயிழை இன்னமும் துயில்கன இதுகை ஊப்பினாள். இதெல்லாம் சுகம். அதுலேயும் தமிழ் மொழி, தமிழின் நீர்மை பேசினார் ஞான சம்பந்தர். அந்த நீர்மைன்னா இனிமை. உலக மொழிகளிலே இனிய மொழி தமிழ் மொழி. ரெண்டு சொல்லு சொல்கிறேன். உலகத்தில் எந்த மொழியாவது அந்த மொழியினுடைய எழுத்துக்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க. நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் வல்லினம் மெல்லினம்
இடையனும் தமிழில் கசட தபர ஞன நமன எறல வழல ஆக வல்லினம் மெல்லினம் இடையனும் த வல்லினம் மீ என்ன மெல்லினம் ழ இடையினம் அப்படி வல்லெழுத்தாலும் மெல்லெழுத்தாலும் இடையெழுத்தாலும் மூணு எழுத்துக்களாலும் ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மொழி, மொழிக்கு பெயரே இப்படி இங்கிலீஷ் இல்லை ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் இத்தாலி எங்கே பங்க வந்து அதனுடைய எழுத்துக்கள் எடுத்து பாருங்க. அதேமாதிரி சக்தி சக்தி சா வல்லினம் ஈக்கு வல்லினம் தீ வல்லினம் மூன்று வன்மை உலகத்தில் வன்மை மிக்கது. அதனால் தான் நம்ம என்ன பண்ணணும், சக்தியை பின்னாக உருவகம் பண்ணணும். சரி எங்கெங்கேயோ போயிட்டு ஐயா திராவிடத்தை பற்றி பேச சொன்னான்னு கேட்குறீங்களா, வர்றேன் நல்லா அப்படித்தான் சுற்றி 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 வருவேன். ஆக திராவிடம் என்பது தமிழ் என்ற சொல்லை குறிக்கின்ற ஒரு சொல்லாக கையாளப்பட்டிருக்கிறது படுகிறது என்பது நமக்கு எந்த விதமான கருத்தும் வேறுபாடு கிடையாது. ஆனால் அதை மொழி உலகத்திலேயும் ஆராய்ச்சி உலகத்திலேயும் அரசியல் உலகத்திலேயும் எப்படி பிழைப்பாக ஆக்கி கொண்டார்கள், அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய விஷயம். அதை விட்டுறேன். இப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதை எப்படி பிழைப்பாக மாற்றினார்கள், இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய கேள்வி, அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பத்து வேருக்குள்ள விருது இதை பற்றி உங்கள் கருத்து, இந்த பத்து வேருக்கு இப்போ கலைஞர் செம்மொழி விருது அதுதான் வர வர அதாவது இப்போ நம்ம பெருங்குடியில் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அதாவது நல்ல அந்த தலைப்பை பார்த்துங்க, செம்மொழி தமிழ் ரெண்டும் ஒரே சொல்ல வச்சுக்கோம், செம்மொழி தமிழ் ஆய்வு, அந்த தமிழை ஆராய்வது பல வகையில் ஆராயும், அது மத்திய நிறுவனம், அதாவது மத்திய அரசினுடைய நிறுவனம். இப்போ அப்படி ஏதாவது சொல்லிட்டு நான் வெளியில் போனால் ஒரு ஆள் அது ஒன்றிய நிறுவனம்னு சொல்லிடாங்கிறான். என்னை சொல்கிறதுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. அதைத்தான் நான் என்னுடைய பார்வையிலே பிழைப்புன்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி தான் சட்டம் இருக்குது, அப்படி தான் எல்லாம் இல்லாமல் ஓம் இஷ்டப்படி திடீர்னு ஒரு நாளைக்கு உட்காந்துக்கிட்டு ஒன்றியம்னு சொன்னோம்னா அடுத்த வந்த வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. எப்பொழுதும் அதிகார துஷ்பிரயோகம்னு அதை வடமொழியில் சொல்லுவேன். அதிகாரத்தை எப்பொழுதுமே வரம்பு மீறி பயன்படுத்த இப்போ நம்ம மத்திய அதை வந்து மத்தியங்கிறது வட சொல்லணும்னு நீ நினைக்கிறியா, நம்ம மக்கள் டிவியில் சொல்லும் போது நடுவண் அரசுன்னு சொல்லிட்டு போ அல்லது மைய அரசுன்னு சொல்லிட்டு போ, இதில் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த மையம் புள்ளி இல்லாமல் ஒரு வட்டம் வர முடியாது, அது கடந்துட்டு போகுது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்திய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் நமது கலைஞர் ஒரு அறக்கட்டளை வைத்தார். 1 கோடி ரூபா அவர் சொந்த பணத்தை கட்சி பணத்தை கொடுக்கலை, முரசொலி அறக்கட்டளையிலேருந்தோ அண்ணா அறிவாலய அறக்கட்டளையிலேருந்தோ கொடுக்கல, அவர் சொந்த பணம்னு தான் சொல்லப்பட்டது. 1 கோடி ரூபா ஒரு நல்ல தொகை. அதை என்ன செய்தார்னா, ஆண்டுதோறும் இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ஒரு நல்ல தமிழ் ஆய்வு அறிஞரை ஆராய்ச்சிக்காரரை கண்டுபிடித்து அவருக்கு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அறக்கட்டளையினுடைய சாராம்சம்னு நான் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்களோ நான் அதை படித்து பார்த்ததில்லை. அது ஒரு நல்ல தமிழ் உணர்வாளருக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு எண்ணம்ங்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இப்போ
கடந்த 10 ஆண்டுகளாக கலைஞருடைய ஆட்சிக்கு போய் அந்த அம்மா ஆட்சி வந்த பிற்பாடு அவங்களுக்குள்ளே எப்பொழுதுமே பங்காளி சண்டை உண்டு. இந்த காம்பவுண்டுக்கு வந்தால் நான் வரமாட்டேன், அந்த காம்பவுண்டுக்கு வந்தால் நீ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த காம்பவுண்டை ரெண்டு பேருமே பத்திரமாக பாதுகாத்துக்குவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இப்போ மறுபடியும் அவர் பிள்ளை மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின், ரொம்ப அருமையான தமிழறிஞர் தான். ஏன்னா நான் ஏன் அப்படி சொன்னோன்னு இவர் சிரிக்கிறாரு, சிரிக்காதீங்க. இந்த செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்துக்கு அதை பின்னாடி ஐம்பெரும் குழு என் பேராயம்னு, ஐயா அந்த ஐம்பெரும் குழு என் பேராயத்துக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் இப்போ நீங்கள் முதல்ல இந்த விருதை பற்றி சொன்னீங்க, அது ஒரு வாக்கியவரப்பு சண்டையினால் அதை வந்து அந்த ஆட்சியில் கொடுக்கவில்லை. அவங்க காம்பவுண்டை தெளிவாக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பையன் வந்து இன்னொரு பெயிண்ட் அந்த காம்பவுண்டு வாளுக்கு அடிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் இந்த விஷயத்தில் இன்னும் சில கேள்விகள் இருக்குது, அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நேயர்களே, தொடர்ந்து தமிழாகரர் பேராசிரியர் சாமி தியாகராஜனுடன் நம்ம இந்த விஷயத்தை விவாதிப்போம். இன்னும் பல உண்மைகள் நமக்கு தெரிய இருக்குது. இப்போ தமிழ் இங்கக்கூடிய சொல்லே எவ்வளவு ஒரு உயர்ந்த சொல் என்பதற்கு ஒரு சாம்பிள் தான் இப்போது ஆகரர் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் உண்மையான பிரச்சனைக்குரிய பகுதிகள் என்ன இங்கக்கூடியதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.